ஜூரிஸ்புடன்ஸில் நேச்சுரல் ஜஸ்டிஸ் இயற்கை நீதி அப்படின்னு அடிக்கடி பகிர்ந்துக்கிறேன். அது என்னென்னு என்னோடய நண்பர்கள் கேட்குறாங்க. இயற்கை நீதின்றது இயல்பு, அது எந்த பொருளாக இருக்கலாம், சூரியனாக இருக்கலாம், நிலாவாக இருக்கலாம், புல்லாக இருக்கலாம், பூண்டாக இருக்கலாம், இல்லை மனித உயிர்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு இயற்கை இயல்பு நியதி இருக்குது. அந்த இயற்கை இயல்பு நியதி அதுதான் விதி. அதில் யாருக்கும் டூஸ் அண்ட் டோன்ஸ் ஹார்ம் பண்ணாமல் இருக்கிறது தான் இயற்கை நீதி. ப்ளஸ் அந்த உயிர்களுக்கு அல்லது பருப்பொருள்களுக்கு, பிரபஞ்சத்தில் தோன்றின பொருள்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஆக்கப்பூர்வமான நல்லதை மட்டும்தான் பண்ணணும், அதுதான் தீர்வு. அதே இது துன்பம் கொடுத்துடக்கூடாது, உயிர்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூடாது. துன்பப்படுற உயிர்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்கிறது உயிர் உள்ள பொருள்களுக்கும் பொருந்தும், உயிரற்ற பருப்பொருள்களுக்கும் பொருந்துன்றது தான் இயற்கை நியதி இயல்பு, நேச்சுரல் ஜஸ்டிஸ். என்னதான் இருந்தாலும் உலகின் மகாகவி, நம்பர் ஒன் மகாகவின்னு சொல்லப்படுற லெபனானைச் சேர்ந்த கலீல் ஜிப்ரானும் வலியுறுத்துறது இதை தான். நோபல் பிரைஸ் ரவீந்திரநாத் தாகூர் வாங்கினாலும் கூட இந்த உலகின் நம்பர் ஒன் மகாகவின்னு சமகாலத்தில் சொன்ன மகாகவி பாரதியார், அவர் சொன்னதும் அவரோட பாடல்களில் எல்லாத்தையுமே நம்ம மகாகவி பாரதியாரை படித்து பார்த்தோம்னா பாடல்களில் எல்லா உயிர்களும், எல்லா பிரபஞ்சத்தோட எல்லா பொருட்களுமே ஒரு உயர்வு தாழ்வு கிடையாது, அதை சமநிலையோடு நடத்தணும். அப்படி யாராவது ஆதிக்கம் பண்ணியிருந்தால் அந்த ஆதிக்கத்தை எதிர்த்து அந்த சமநிலைக்கு கொண்டு வந்துடணும். இயற்கை நியதின்ற நேச்சுரல் ஜஸ்டிஸ் உயிர்ப்போடு எல்லார்ட்டையும் இருக்கணுன்றத மகாகவி பாரதிட்ட மட்டும்தான் பார்க்கலாம். அதனால் மொழி, இனம், கால தேசம், வர்த்தமானங்கள், ஜாதி, இது எல்லாமே உலகளவில் நாமளாக நம்மளோட வாழ்வாதாரத்துக்காக ஏற்படுத்தி கொண்ட குழு உணர்வுகள் பழைய காலத்தில். இப்போ சமகாலம் அறிவுசார் சமூகமாகிடுச்சு. இதில் அந்தந்த அறிவுசார் பெருமக்கள் வந்து குழுக்களாக இருக்காங்க. அவர்கள் ஒரு சமநிலையையும் ஈக்குவாலிட்டியும் தங்களோட வாழ்வாதாரத்தையும் பார்த்துக்கிட்டு மற்றவர்களோட உடல் நலம், மனநலம், பொருளாதாரம், சுற்றுச்சூழல், என்விரான்மெண்ட் எல்லாத்தையும் ஆக்கப்பூர்வமாக வளர்ச்சியை நோக்கி செழுமைப்படுத்துறது தான் நேச்சுரல் ஜஸ்டிஸோட இயற்கை நியதியோட இலக்காக இருக்க முடியும். ஸோ இன்டர்நேஷனல் லா அல்லது ஜூரிஸ்ப்ரூடன்ஸோட வேர் எங்கிருந்து தொடங்குதுன்னா நாம் யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் இருக்கணும், துன்பப்படுற உயிர்களுக்கு தீர்வை நோக்கி பயணிக்கணும். சொல்யூஷன், இட் இஸ் எ ட்ரீட்மெண்ட். என்ன கேட்டால் மகாகவி பாரதியார் தமிழ் நிலத்தில் பிறந்த உன்னதமான சோசியல் டாக்டர், இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய எல்லா சமூக பிரச்சனைகளுக்கும் காரணமானதை வெறுப்பு துவேசத்தை விதைக்காமல் அதை தீர்வை நோக்கி பயணிக்கிறது தான் பாரதியார் பாடல்களின் உச்சமாக இருக்கும். அதுதான் ஜூரிஸ்ப்ரூடன்ஸும் கூட ஒவ்வொரு தனி மனிதனுக்கோ அல்லது என்டையர் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் துன்பம் நிகழக்கூடாதுன்றது ப்ரிவென்டிவ் லா. துன்பம் வந்தால் அவங்களுக்கு தீர்வை, அந்த அந்த துன்பத்திலிருந்து காப்பாற்றுறது வந்து அது வந்து ஒரு க்யூரேட்டிவ். அதை விட பெஸ்ட்டான ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் எதுவாக இருக்க முடியும்னா இயற்கை நீதியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய துன்பப்படுற உயிர்களுக்கு தீர்வை, அந்த துன்பப்படுற உயிர்களின் துன்பத்தை போக்கக்கூடியது, ப்ரிவென்டிவாக துன்பம் கொடுக்கக்கூடாது. அப்படி துன்பப்பட்டால் அவங்களுக்கு தீர்வை ஏற்படுத்தி சொல்யூஷன், ஹைலி ரிசல்ட் ஓரியன்டான, ஹைலி சொல்யூஷன் ஓரியன்டான, ஹைலி ஒரு ட்ரீட்மெண்ட், அப்படி தான் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ்ன்ற சப்ஜெக்டை எனக்கு கற்றுக் கொடுத்த குருநாதர்கள் சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ ஜூரிஸ்ப்ரூடன்ஸ்ன்ற இன்டர்நேஷ்னல் சோசியல் டாக்டர் இன்டர்நேஷ்னல் பீஸையும் இன்டர்நேஷ்னல் ட்ராங்குலிட்டியையும் குணப்படுத்தி கொண்டிருக்கிறார், குணப்படுத்துவார் என்று நம்பிக்கையோடு பயணிக்கிறேன். நன்றிகள், வாழ்த்துக்கள்.